நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். யோசித்து பாருங்க, நம்ம பைபிள் வாசிக்கிறதுனால கர்த்தருடைய இருதயத்திற்கு நீங்களும் நான் ஏற்றவனாக இருக்கிறதுன்றது அது ஒரு கேள்விதான். எப்படிதாங்க கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபரா இருக்க முடியும்? அவருடைய சித்தத்தை செய்வதன் மூலமாக தான். Every Saturday, New Vision program at 9:30 p.m. Only on Jebam TV. நாம் எடுத்துக்கொள்வோம் உபாகமத்தின் புஸ்தகம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம், இதுதான் நம்ம ஒரு சில மாதங்களையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம், இந்த கரம் என்ன செய்ய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கரத்தை நம்ம செயல்படுத்த வைக்க வேண்டும் என்றால் அதில் மிக முக்கியமான ஒன்று, அதுக்கு நிறைய காரியங்கள் என்னென்னலாம் நம்ம செய்யணுன்றது நம்ம முன்பாக முந்தின மாதங்களிலே நம்ம பார்த்தோம். கடைசியாக இப்போ நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த கர்த்தருடைய கரத்தை நாம் செயல்படுத்த வைக்க வேண்டும் என்றால் ஜப வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இந்த கர்த்தருடைய கரத்தை செயல்பட வைக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கிற நபராக நாம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜபத்தை ஒரு கிறிஸ்தவன் செய்வது? எப்படிப்பட்ட ஜபத்தை செய்தால் ஆண்டவர் கேட்பார்? ஜபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றும். ஜபந்தான் ஒரு மனுஷனை உயர்த்தும், ஜபந்தான் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஜபந்தான் அவனுடைய நிலையை மாற்றும். ஜபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றி அமையாத ஒன்று வந்து இந்த ஜபம். இந்த ஜபத்தை எப்படி செய்வது என்ற ஒரு காரியத்தை நம்ம கடந்த வாரங்களிலே நம்ம பார்த்தோம். லூக்காளுதன சுவிசேஷம் 11:11 எப்படிங்க ஜபிப்பது அப்படின்னு சொல்லி சீஷர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல வந்து அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஜெபிப்பது? லூக்காளுதன சுவிசேஷம் 11:1 நாம் பார்க்கலாம். அவர் ஒரு இடத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்ததை போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். போதும். இதில் இந்த வசனத்தினுடைய ஆரம்பமே ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் ஜெபம் பண்ணி முடித்தார். இதுதான் இந்த வசனத்தினுடைய ஆரம்பமே ஜெபம். அவன் கேட்கிறதும் ஒரு ஜெபம், அதாவது மூன்று விதமான ஜெபம். ஒன்று, ஆண்டவர் ஜெபித்ததுக்கு பிற்பாடு அவன் கேட்கிறான். ரெண்டாவது, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் அவன் சொன்னான் அப்படின்றது சீஷர்கள் சொல்கிறாங்க. மூன்றாவது, நாங்கள் எப்படி ஜெபிப்பது? இது மூணுமே ஜெபம்தான். என் சகோதரா சகோதரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்தது ஒரு நாளைக்கு 5 மணி நேரமாவது, அதாவது 5 வேளையாவது அவன் ஜெபிக்கணும். 5 வேளை, காலை, மதியானம், சாயந்தரம், இரவு, 5 வேளையாவது கண்டிப்பாக, குறைஞ்சது 5 வேளையாவது அவன் ஜெபிக்கிற நபராக இருக்கணும். இந்த சீஷர்கள் அவர்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க போய் கேட்குறாங்க, ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கரெக்டாக அவர் ஜெபம் பண்ணிட்டு வராரு, அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். கரெக்டாக அவர் ஜெபித்து அவர் கடந்து வரும்போது அவன் பார்த்து ஆண்டவரத்தில் இருக்கிற, ஆண்டவரே, அப்பா, இந்த யோவான் அவனும் இந்த ஜெபத்தை குறித்த வல்லமை அவனுக்கும் தெரிந்தது. அவனுக்கு தெரிந்த அந்த வல்லமையை தன்னுடைய சீஷர்களுக்கு யோவான் ஸ்தானகன் அவன் சொன்னானே, ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க எப்படி தான் ஜெபிப்பது, எங்களுக்கு சொல்லுங்களேன், இந்த ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றுமே, எங்களுக்கு நாங்கள் எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அந்த சீஷர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஆண்டவராக இயேசுனிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார், முதலாவது என்ன சொல்கிறாரு? அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. முதலாவது எப்படி நீங்கள் ஜெபிக்கணும், யூ ஹாவ் டு நோ டு ஹூம் யூ ஆர் ஸ்பீக்கிங், யார் இடத்துல ஜெபிக்கிறோம், நாம் ஜெபிக்கிற நபர் யார், அவரால் என்ன செய்ய முடியும், முதலாவது அவர் யார் என்று தெரிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, நன்றிகளை ஏறெடுக்கிற ஜெபங்களை நாம் ஏறெடுக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது முதலாவது யார்கிட்ட ஜெபிக்கிறோன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் நன்றிகளை ஏறெடுக்கிற ஜெபத்தை நாம் ஏறெடுக்கணும். மூன்றாவது, நம்முடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நம்முடைய ஜெபத்தில் கொண்டு வரணும். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் எது என்று அறிந்து கொண்டு
அதை நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம அப்போஸ்தலரில் கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13:22 நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 13:22 பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை தள்ளி தாவீதை என்ன செஞ்சாரு? ராஜாவாக ஏற்படுத்தி ஈசா என் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான், அதனால் அவனை நான் உயர்த்துவேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான், அதனால் அவனை நான் ஆசீர்வதிப்பேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான், அதனால் அவனுடைய சத்துருக்களை நான் முறியடிப்பேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான், அதனால் அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய வாஞ்சைகளை, அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை, யோசனைகளை நான் அங்கீகரிப்பேன் என்று அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? அல்லது நம்மளுடைய சித்தத்தை மாத்திரம், நம்மளுடைய விருப்பத்தை மாத்திரம், நம்மளுடைய ஆசைகளை மாத்திரம் நிறைவேற்றுகிற கிறிஸ்தவனாக நம்ம இருக்கிறோமா? நாம் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்? நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறணும், நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் உயரணும், இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லையோ அது கிடைக்கணும் என்ற ஒரு ஜெபத்தை தான் அநேக கிறிஸ்தவர்கள், 99.9% கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மாறாக, ஆண்டவரே, அப்பா என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவைகள்லாம் இருக்குது, இது எனக்கு தேவையான்றது எனக்கே தெரியல. எப்படி? என் வாழ்க்கையில் எனக்கு இப்போ கார் இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு வீடு இல்லை, என் வாழ்க்கையில் வந்து இந்த நன்மை இல்லை, என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் இன்னும் இந்த சரீரத்தில் இந்த வியாதி இருக்குது, இன்னும் இந்த பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு போகணுன்றது என்னுடைய எண்ணம், இதெல்லாம் போகணும், இதெல்லாம் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஆனால் உங்களுடைய ஆசை என்ன? உங்களுடைய சித்தம் என்ன? உங்களுடைய விருப்பம் என்ன என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு அவருடைய சித்தத்தை, உங்களுடைய சித்தத்திற்காக நான் காத்திருக்கிறேன், நீர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறேன், உங்களுடைய சித்தத்தை என்னவோ அதன்படி என்னுடைய வாழ்க்கை நடக்க என்னை நான் ஆண்டவரே உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு ஜெபத்தை செய்து பாருங்க. என் சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு எப்படி இருக்கிறான்? ஏற்றவனாக இருக்கிறான். இருதயத்திற்கு ஏற்றவன். என் சகோதரா சகோதரி, நீங்களும் நானும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபராய் நம்ம இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம பைபிள் வாசிக்கிறதுனால கர்த்தருடைய இருதயத்திற்கு நீங்களும் நான் ஏற்றவனாக இருக்கிறதுன்றது அது ஒரு கேள்விதான். நம்ம ஒழுங்காக சபைக்கு வருகிறதுனால கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபராய் நம்ம இருப்போமா? அது ஒரு கேள்விதான். எப்படி தாங்க கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபராக இருக்க முடியும்? ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளாக எப்படி போக முடியும்? இல்லை நம்ம இருதயத்திற்குள்ளாக ஆண்டவர் எப்படி உள்ளே கொண்டு வருவது? அவருடைய சித்தத்தை செய்வதன் மூலமாக தான். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்வதன் மூலமாக ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளாக நம்ம இருப்போம். நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக ஆண்டவர் இருப்பார். சொல்வார், ஓ என் மகன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், அவனுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவன் என்னை குறை சொல்ல மாட்டான், மாறாக என்னை நம்பி அவன் விசுவாசிக்கிறான், என்னை சார்ந்து இருக்கிறான். முழுமையுமாக 100% கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம், கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை என் மீது அவனுக்கு இருக்கு. அவன் தான் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தில். எரேமியாவின் புஸ்தகம் 17:16 ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயம் எப்படி இருக்குதா? திருக்குள்ளதாக இருக்கிறது. எரேமியா 17:9 நம்ம பார்த்தோம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றில் பார்க்கிலும், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் எப்படி இருக்கு? கேடு. இட் இஸ் குருக்கட். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு, குருக்கட், மோசமான இருதயமாக இருக்கிறது. அலையலூயா. செல்ஃபிஷ், ரொம்ப சுயநலமான ஒரு இருதயம். ஆண்டவரிடத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக போகும்போது, ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, இதுலேயே ஒரு செல்ஃபிஷ்னஸ், ஒரு குருக்கட், ஒரு திருக்குள்ளது, திருக்குள்ளதாக இருக்கிறது, குருக்கடான ஒரு எண்ணம், நல்ல ஒரு எண்ணமே இல்லை. என்ன எண்ணம்? ஆண்டு இந்த பைபிள்லாம் வாசித்தனா, இந்த 365 நான் பரிசுத்த வேதத்தை வாசித்தனா கர்த்தர் எனக்கு இது காரியத்தை செஞ்சுருவார், இந்த காரியத்தை நான் வந்து ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்வேன்.
இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யவே செய்யாதீங்க. ஒரு பிஸ்னஸ் டீலிங் ஆண்டவர் இடத்துல வந்து வியாபாரம் பேசாதீங்க. இது நான் உனக்கு செஞ்சனா இது நீங்கள் எனக்கு செய்யணும். இது நான் நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு பைபிள் வாசித்து ஒழுங்காக ஒரு கிறிஸ்தவன் வாழ்வதை போல ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன். அப்படின்னா நீங்கள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரணும், எனக்கு நல்லா உனக்கு சொந்த வீட்டை தரணும், எனக்கு நல்ல ஒரு திருமணத்திற்குரிய காரியங்களை நீங்கள் செய்யும், நல்லா எனக்கு ஒரு குழந்தையை தரணும், நான் இந்த காரியத்தெல்லாம் செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் டீலிங் வந்து ஆண்டு வியாபார காரியங்களை கர்த்தரிடத்தில் செய்யாதீங்க. பார்ட்டர் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அந்நாட்களிலெல்லாம் பணம் இல்லாத நாட்களிலே பண்டமாற்ற முறை என்று சொல்வார்கள். அரிசி நிறையா விளைஞ்சவனை வந்து அவங்ககிட்ட கோதுமை இருக்காது, அப்போ என்ன செய்வார்கள், அரிசியை கொடுத்து அடுத்தவங்ககிட்ட கோதுமை இருக்கும், அந்த கோதுமையை வாங்கிப்பான். சிலருக்கு ஆடு மாடு திரளாக இருக்கும், ஆடு மாடை கொடுத்துட்டு அவனுக்கு தேவையானது எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த தேவையானதை வாங்கிப்பான். அது பேர் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்ற முறை என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட பண்டமாற்று முறை, ஆண்டவரே நான் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் எனக்கு அதை தாங்க, நான் வேதத்தில் நான் வந்து அதிகமான நேரம் செலவழிக்கிறேன், ஜபத்தில் அதிகமான நேரம் செலவழிக்கிறேன், உங்களுக்கு இந்த காணிக்கை கொடுக்குறேன், இந்த பொருத்தனை காணிக்கை பண்ணுறேன், இது பண்ணுறேன், அதனால் நீங்கள் எனக்கு செய்யுங்க. இப்படிப்பட்ட பண்டமாற்று முறைகள் இந்த பார்ட்டர் சிஸ்டம் போல் ஆண்டவரத்தில் செய்யாதீங்க. நீங்கள் செஞ்சாலும் நான் பண்ணுவேன், நீங்கள் செய்யலைனாலும் நான் பண்ணுவேன், உம்முடைய சித்தம் எதுவோ அதற்காக நான் காத்து கொண்டு இருப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகத்தில் நான் இருக்கிற கடைசி நாள் மட்டும் நீங்கள் என் வாழ்க்கை எது செய்தாலும் அதற்காக நான் காத்திருப்பேன், என் தேவனுக்காக நான் நிலைத்திருப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. என்னுடைய ஆசைகள் வேண்டாம், என்னுடைய விருப்பங்கள் வேண்டாம், என்னுடைய யோசனைகள் வேண்டாம் என்று எந்த ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அந்த கிறிஸ்தவனை, அந்த மனிதனை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, அவனே என்னுடைய இருதயத்திற்கு அவன் ஏற்ற எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் என்ன செய்வான், அவன் செய்வான். அப்படி ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நம்ம மீது வரணுங்க சகோதரா சகோதரி. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம மீது ஆண்டவருக்கு வரணும். இந்த என் பையன் எது வேணாலும் எனக்காக செய்வான், அவனுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். யோசித்து பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கையில் எதுவுமே தெரியாத ஒரு மனிதன், குடும்பத்திலே கடைசி எட்டாத ஆளு, எதுவுமே அவனுக்கு தெரியும். அவனுடைய வேலை வேலை என்னன்னா ஆடுகளை மேய்க்கிற வேலை, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். இன்னும் அதில் பார்க்கும்போது அந்த ஆடுகள் கூட அவனுடைய ஆடுகள் அல்ல. அந்நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிற்பாடு பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள். இந்தந்த ஆடு, இந்தந்த மாடு, இந்தந்த ஒட்டகம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்து விடுவார்கள். அந்த பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை கூட இந்த தாவீதுக்கு வரலை. அது அவனுடைய தகப்பனுடைய ஆடுகள். வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரன் சொல்கிறேன், ஏ தகப்பனுடைய ஆட்டை நீ எங்கே விட்டு வந்த, நீ ஏன் இதை இந்த இடத்துக்கு வந்த. என் சகோதரா சகோதரி, எதுவுமே இல்லாத ஒரு நிலை தான் தாவீதினுடைய நிலை. எல்லா இருக்கக்கூடிய நிலைக்கு மேலே உயர்த்தினார். எப்படி? கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட மனிதனாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஜபிக்கும் போது எப்படிப்பட்ட ஜபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம், யோசித்து பாருங்க. என் சகோதரா சகோதரி, உங்களுடைய ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறணும்னா, உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் பாரங்கள் நீங்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் எதுவோ, ஆண்டவர் உம்முடைய சித்தத்திற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்கள் என் வாழ்க்கையில் எது வந்தால் நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, இல்லை எப்போ எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கிறேன். அதை நான் காத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பொறுமையை தாருங்கப்பா, அதை நான் காத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பலனை தாருங்கப்பா, அதை நான் காத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் ஒரு மனசை தாருங்க ஆண்டவரே. என் இயேசுவே, எனக்கு துணையாய் நில்லுங்க, உம்முடைய சித்தத்திற்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன், உமக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய ஆசைகள் வேண்டாம் என்று சொல்லும்போது என் சகோதரா சகோதரி, கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமீன். எபிரேயர் புத்தகத்தில் எபிரேயர்களுடைய நிருபம் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பாருங்களேன், நம்ம இந்த வசனத்தை வந்து ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று பல முறை இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லியிருப்போம். ஏ கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருப்பார், கவலைப்படாத, கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுவார், கவலைப்படாத, கர்த்தரே உனக்கு துணையாக இருப்பார். இப்படி பல முறை நம்ம ஆண்டவரை பார்த்து இந்த வசனத்தை குறித்து நம்ம வந்து உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஆனால் இந்த வசனத்துக்கு முன்பதாக ஒன்றுக்கு, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஐ மீன் இருக்கிறதே போதும் என்று, வி ஹாவ் டு பி கண்டென்ட் இன் வாட் வி ஹாவ்.
என்ன இருக்கோ அதில் ஒரு சந்தோஷம். அநேகருக்கு தாங்கிட்ட என்ன இருக்கோ அதில் சந்தோஷமே இல்லை. அடுத்தவர்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்து பார்த்து நம்ம வந்து வேதனை அடைந்து கொண்டு வருகிறோம். என் சகோதரா சகோதரி அதுதான் சொல்கிறான் ஒரு நிறைய நம்முடைய ஜபங்கள் நம்ம பார்க்கும்போது யோசித்து பாருங்கள். சும்மா நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் அப்புறமா நேரம் கிடைக்கும் போது யோசித்து பார்க்கும்போது உங்களுடைய ஜபங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிற ஜபமாக இருக்கிறதா, இல்லை கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஜபமாக இருக்கிறதா, நம்மளுடைய ஆசையை பூர்த்தி செய்கிற ஜபமாக இருக்கிறதா, இல்லை கர்த்தருடைய ஆசையை பூர்த்தி செய்கிற ஜபமாக இருக்கிறதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார்? கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, கர்த்தருடைய ஆசைகளை கர்த்தருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிற வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென். இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த சீஷர்கள் வந்து ஆண்டவராக இயேசு நேரத்தில் போய் கேட்குற, ஆண்டவர் நாங்கள் எப்படிப்பா ஜபிப்பது? யோவான் அவன் வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவன் சொல்லி கொடுத்துட்டான் எப்படி ஜபிக்கணும்னு. அவர்கள் எல்லாம் ஜபிச்சுட்டு இருக்கிறாங்க, போய் பெரிய சூழ்நிலைகள்லாம் மாறுது, அங்கே அவர்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை போன்ற ஒரு காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் வேணும், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வேணும், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு வேணும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எப்படி நாங்கள் ஜபிப்பது? சகோதரா சகோதரி, மூன்றாவது நீங்கள் எப்படி ஜபிக்கணும்னா, ஆண்டவருடைய சித்தமா என்று தெரிந்து அந்த சித்தத்திற்கு நாம் வந்து இணங்குவது. அதாவது அநேகருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை கர்த்தருடைய விருப்பமாக திணிக்கக்கூடிய சூழ்நிலைகள், திணிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எனக்கு செஞ்சே ஆகணும், எப்படி இதை எனக்கு செஞ்சே நீங்கள் ஆகணும், கண்டிப்பாக எனக்கு இதை நீங்கள் செய்யணும், இதை நீங்கள் செய்யலைன்னா முடியவே முடியாது, எனக்கு கண்டிப்பாக இந்த காரியம் நீங்கள் செஞ்சே ஆகணும். எத்தனை பேர் நம்ம அது மாதிரி ஜபிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இந்த 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 வேலை எனக்கு கொடுத்தே ஆகணும், எனக்கு இந்த பையனை வந்து நான் திருமணம் செய்தே ஆகணும், இந்த இந்த பொண்ணை நான் திருமணம் செய்தே ஆகணும், எனக்கு இன்னைக்கு இந்த இந்த வருஷத்துக்குள்ளதாக எனக்கு ஒரு குழந்தை தந்தே ஆகணும், எனக்கு இந்த கார் நான் வாங்கி ஆகணும், இந்த இடத்துல நான் வீடு வாங்கியே ஆகணும், எனக்கு இந்த காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கியே ஆகணும், இந்த படிப்பு நான் படித்தே ஆகணும், இது நீ இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளவே பெற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய ஆசையை கர்த்தருடைய ஆசைக்குள்ளாக, கர்த்தருடைய எண்ணங்களுக்குள்ளாக, இருதயத்திற்குள்ளாக அதை திணிக்கிறோம். என் சகோதரா சகோதரி, நமக்கு எது பிடிக்கும்னு நமக்கே தெரியாது, அதுதான் உண்மை. அல்லேலூயா. நமக்கு எது பிடிக்கும்னு நமக்கே தெரியாது. இப்போ இன்றைக்கி இது பிடிப்பதை போல் இருக்கும், ஆனால் அதே இது ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்களுக்கு பிற்பாடு நம்மளுக்கு அது பிடிக்கிறதில்ல. யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் நீங்கள் நல்ல ஒரு துணி, ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டோ, பேண்ட்டோ, சேலையோ, சுரிதாரோ நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் ஒரு ரெண்டு மாதம், மூணு மாதம், ஒரு வருஷங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் போடவே மாட்டிங்க, அதை தொட்டு கூட பார்க்க மாட்டிங்க. இன்னும் நிறைய பேர் வந்து புதுசாக வாங்கி இன்ன வரைக்கும் அது புதுசாக தான் இருக்கும், அது தொடவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இதுவே வாங்கினேன், அப்பா இதை போய் வாங்கி தொலைச்சிட்டேனே, ஏன் இதை வாங்கினேன்னு எனக்கே தெரியல. எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம யோசித்துருக்கோம், யோசித்து பாருங்கள். நமக்கே தெரியறதில்ல எது பிடிக்குதுன்னு. அல்லேலூயா. நம்மளுடைய விருப்பத்தை, நம்மளுடைய ஆசைகளை அது பூர்த்தி செய்யணும், அதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவரை திணிக்கும் போது அது நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்காது. மாறாக கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் விரும்பும் போது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லுகிற விஷயம் நமக்கு கசப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு பிடிக்கிறது இல்லை. அநேகருக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அவர்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய விருப்பங்கள் தான் நமக்கு பிடிக்குது. கர்த்தருடைய விருப்பம் நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஐயோ எனக்கு இது வேண்டாம், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்குறீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வேதனையை கொடுக்குறீங்க, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனையின் பாதை வழியாக நான் கடந்து போகிறேன். ஒரு சமயம் ஒரு போதகரை நான் சந்தித்தேன், நான் வியந்து போன ஒரு போதகர், அதாவது வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நபர். பல வருடங்களுக்கு முன்பதாக நான் பார்த்தேன். மிகவும் ஏழ்மையான ஒரு ஊழியக்காரர், மிகவும் ஏழ்மையான ஊழியக்காரர். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார். அவர் போட்டிருக்க சட்டை, பழைய சட்டை கசங்கி இருக்கும், கசங்கினா கசங்கி ஒரு பானைக்குள்ளே சுருட்டி கசக்கி ஒரு பானைக்குள்ளே வச்சு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் அந்த சுருட்டின அந்த கசக்கின அந்த சட்டையை எடுத்து, வெள்ளை சட்டையை எடுத்து போட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் ஒரு சட்டை, அப்படி தான் ஒரு பேண்ட்டு, காலில் செருப்பு வந்து அவ்வளோ மோசமான ஒரு செருப்பு, ஓட்ட ஓட்டையாக எல்லாம் பிஞ்சிருக்கும். அவரை நான் சந்திக்க நேரிட்டது. ஆனால் அவர் பேசும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவர் பேசி கொண்டிருந்தார்.
அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த ஒரு சந்தோஷம், கர்த்தரை குறித்த ஒரு சந்தோஷம். அவர் சொல்ற ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், என் வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நான் அவரை பார்க்கிறேன். அவர் சொல்றாரு என் வாழ்க்கையில எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நான் பார்க்கிறேன், பரிதாபமான நிலையில இருக்கிறார். இதுதான் மனுஷனுடைய பார்வை, இதுதான் மனிதனுடைய பார்வை. மனிதன் என்ன செய்கிறான், முகத்தை பார்க்கிறான், சரீரத்தை பார்க்கிறான், அவன் போட்டிருக்கிற உடைகளை பார்க்கிறான். இதுதான் மனிதன். இது மனுஷன் என்ன நினைக்கிறான், நல்ல நல்ல அழகான ஒரு சட்டையை போட்டான், அழகான ஒரு பேண்ட், அழகான ஒரு சேலை, நல்ல நகைகளை எல்லாம் போட்டு, நல்ல ஒரு காரு வசதி, இதெல்லாம் இருந்தால் தான் ஆசீர்வாதம், இதெல்லாம் இருந்தால் தான் உயர்வு, இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்று நினைக்கிறோம். நான் அவரை பார்த்து நான் வியந்து போனேன், நான் ரொம்ப வேதனை அடைந்தேன். சே, இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன்னு. அதுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன், எதுவுமே இல்லை, ஆனால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார். இதுதான் நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த ஸ்மிர்னா சபையை, ரெண்டாம் சபையை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த சபை விசுவாசிகள், அந்த ஆதி கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு எதுவுமே இல்லை, தே ஹேட் நத்திங் யட் தே வர் ரிச். அதாவது அவர்கள் எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாமே அவர்களுக்கு இருந்தது. எப்படி, அவர்களிடத்துல எதுமே இல்லை ஆனால் அவர்களிடத்துல எல்லாமே இருந்தது. நம்ம இடத்துல எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அவங்க கிட்ட அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் இடத்துல எதுவுமே இல்லை ஆனால் எல்லாம் இருந்தது. என்ன எல்லாம் இருந்தது, ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் ஒருத்தர் இருந்தால் போதும், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அந்த ஊழியக்காரங்கிட்ட எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லாத ஒரு நிலை. ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு நிம்மதி, அவ்வளோ ஒரு மன நிறைவோடு ஆண்டவர் என்னை நல்லா ஆசீர்வதிக்கிறாருங்க, ஆண்டவர் என்னை நல்லா வழி நடத்துகிறாரு. ஐயோ யோசித்து பார்த்தேன், அப்பா இந்த மனுஷன் தான்ப்பா பரலோகத்தில் இருப்பார், நம்மளாம் எங்கே இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வந்தது. என் சகோதரா சகோதரி, பரலோக ராஜ்யம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னும் மனிதர்கள் எதையோ தேடிக்கொண்டு நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். எப்படியெல்லாம் எண்ணங்கள் மனிதனுடைய எண்ணங்களாக இருக்கிறது, இன்னும் கர்த்தரை தேடாதபடி. வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஒன்று குருந்தியரில் நேற்று நாங்கள் பார்த்தோம், பைபிள் ஸ்டடியில் ஒரு அழகான ஒரு பரிசுத்த வார்த்தை, ஒன்று குருந்தியரில் 1:18 ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கு, கிட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. என் சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தை எப்படிங்க அறிந்து கொள்வது, சிலுவை கூறிய பாதையாய் நம்மளுடைய பாதை இருந்தா. ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, சிலுவைக்கு போகக்கூடிய பாதையாய் நம்முடைய பாதை இருந்தா அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இது உலகத்தானுக்கு பைத்தியமா இருக்கும். ஏ பைத்தியக்காரங்கப்பா, என்ன நேரத்தை வந்து ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும்ன்றான், சபையில அதிகமான நேரம் செலவழிக்கணும்ன்றான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை வந்து உட்கார்ந்தா போதாதா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் வந்து உட்காரணுமா? அநேகர் யாரு சொல்லுவா தெரியுமா, உலகத்தான் சொல்ல மாட்டான், நல்லா கவனமா கேளுங்க, விசுவாசிகள் தான் சொல்லுவாங்க. எந்த உலகத்தானும் சொல்ல மாட்டான், விசுவாசிகள் தான், நம்ம தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் போனால் போதாதா, ஒவ்வொரு நாளும் சபையில் போய் உட்காரணுமா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த ஜூமில் வந்து உட்காரணுமா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெறணுமா, ஏன் மற்ற வேலையெல்லாம் இல்லை, மற்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்? என் சகோதரா சகோதரி, இது உலகத்தானுக்கு எப்படி இருக்குது, பைத்தியமாக இருக்கிறது. இந்த உபதேசம், இந்த வார்த்தைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தானுக்கு எப்படி இருக்குது, பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இது தேவ பலனாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு பலனை இந்த பரிசுத்த வார்த்தைகள் நமக்குள்ளாக தருகிறது. சூழ்நிலைகளை உடைத்து போகக்கூடிய பலன், சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய பலன், சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிற பலன் இந்த பரிசுத்த வார்த்தையிலிருந்து கடந்து விடுகிறது. எப்படி இந்த வார்த்தை ஒருவனுக்கு பலன் தருகிறது, கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக அவன் கடந்து போகும்போது. எப்படிங்க கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து போகிறது, கர்த்தருடைய சித்தத்திற்கு
ஒருவன் இடம் கொடுக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க, இது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது தான், இது எனக்கு வேதனையை கொடுக்குது தான், ஆனாலும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, ஆனாலும் உங்களுடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக, ஆனாலும் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சந்தோஷமாக மன நிறைவோடு, ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவருடைய சித்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவர் நம்மை எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. பவுலனுடைய வாழ்க்கையில் ரெண்டு குருந்தியர்கள் நம்ம பார்க்குறோம். பவுலனுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவனுக்கு பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, ஒரு வேதனை கொடுக்கப்பட்டது. அப்போது பவுல் வந்து ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் பாருங்களேன். ரெண்டு குருந்தியர் 12:7 நம்ம பார்க்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும், சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சேன், 3 நான் வேண்டிக் கொண்டேன், ஆனா அந்த வேதனை என்னை விட்டு போகலை. இன்று அநேகர் அப்படிப்பட்ட வேதனைகள் தான் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. குடும்பத்தில் போராட்டம் என்று ஒரு முள், சரீரத்தில் வியாதி என்று ஒரு முள், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் என்று ஒரு முள், இயலாமை என்று ஒரு முள், பற்றாக்குறை என்று ஒரு முள், எது செய்தாலும் தோல்வி. அநேகர் எது செய்தாலும் தோல்வி. அவங்களால முயற்சி, எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, அங்கே போய் உதவி கேட்குறாங்க, இங்கே போய் உதவி கேட்குறாங்க, இது நடந்துடும் 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 என்று பிரயாசப்படுறோம், அதற்காக எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம், ஆனால் எல்லாமே தோல்வி. தோல்வி என்ற ஒரு முள், சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். இன்னும் எத்தனை நாட்கள் தான் இவ்வளோ நான் இப்படி நான் கஷ்டப்படணும், இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு வேதனைப்படணும், ஐயா சரீரத்தில் தென்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது, இன்னும் காசு சம்பாதித்த பணம் நிறைய சம்பாதித்து வைத்திருந்தேன், ஆனால் கையில் இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 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 இப்போ எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக நான் வந்துட்டேன். ஐயோ என்ன ஆகும் நாளைக்கு தெரியல, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு செலவு, திடீர்னு ஒரு திருமணம், திடீர்னு அந்த ஒரு செலவு, இந்த ஒரு செலவு வந்தால் கையில் பணமும் இல்லை, யார் இடத்துல போய் கேட்கணும், யார்கிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. பற்றாக்குறை என்ற ஒரு முள், பலவிதமான முள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இங்கே பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பவுல் சொல்கிறார், ஆண்டவர் இடத்துல வேண்டி ஜெபிக்கிறார், ஆண்டவரே அப்பா எப்படியாவது எனக்கு இந்த உதவி செய்யுங்க, எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வரணும், எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா என்று கேட்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்க, இதுதாங்க கர்த்தருடைய சித்தம். என் சகோதரா சகோதரி நன்கு கேளுங்களேன், உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டுரும், நல்லா கவனமாக கேளுங்க. பவுலுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், மிகப்பெரிய ஒரு வேதனை, மிகப்பெரிய ஒரு போராட்டம், நம்மளுக்கு நமக்காச்சும் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட அதை மாற்றி போக, அதை அதிலிருந்து நம்ம வெளியே வரக்கூடிய கொஞ்ச நேரமாச்சும் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும், அந்த பிரச்சனையிலிருந்து விலகி எப்படி போவது, கொஞ்ச நேரமாவது அந்த பிரச்சனையில் விட்டு விலகி வரக்கூடிய சூழ்நிலை அநேகருக்கு நமக்கு தெரியும். ஆனால் பவுலினுடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. 24 hours 24 அது அவரை கஷ்டப்படுத்தி கொண்டே தான் இருந்தது, வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. அப்போ சொல்லுற, ஆண்டவரே எப்படியாவது இது என்னிலிருந்து நீங்கட்டும். இதில் இன்னொரு ஒரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா, பவுல் மூலமாக அநேகர் விடுதலை அடைந்தார்கள், பவுல் மூலமாக அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்தாங்க, பவுல் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாறினது. ஆனால் பவுலினுடைய வாழ்க்கை மாறலை. இது எவ்வளோ ஒரு பெரிய குடும்பம். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஆமென். இப்போது அந்த பவுல் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறாரு, அந்த 2 Corinthians 12 அதற்கு அவர் 9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். போதும். இப்போது அந்த வேதனையில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய், ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை ஆக்குங்க. வாண்ட சொல்கிறார், எப்பா வேண்டாம் வேண்டாம், கஷ்டம் இருக்கட்டும், அந்த கஷ்டம் வரும்போது என் கிருபை உனக்கு உள்ளாக வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பா நீ அந்த கஷ்டத்தை பார்க்காத, நீ என்ன பாரு, அப்போ அந்த கஷ்டம் பெருசா உனக்கு தெரியாது. நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். யோசித்து பாருங்க, நம்ம பைபிள் வாசிக்கிறதுனால கர்த்தருடைய இருதயத்திற்கு நீங்களும் நான் ஏற்றவனாக இருக்கிறதுன்றது அது ஒரு கேள்விதான். எப்படிதாங்க கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபராக இருக்க முடியும்? அவருடைய சித்தத்தை செய்வதன் மூலமாக தான். Every Saturday New Vision Program at 9:30 PM only on Jebam TV.